1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். என்ன மேடம், உங்க காதல் இளவரசன் ஈவினிங் என்ன பிளான்னு சொல்லிட்டு போறாரா? வாய மூடு. நீங்க மட்டும் ரொமான்ஸ் மூடு, நான் மட்டும் வாய மூடா? ஓகே ஓகே. அண்ணே, வண்டி நிறுத்துங்க. ஓகே மேடம். வாங்க மேடம், கதவு தருங்க. போன் பண்றா, இப்ப என்ன பண்றது? எடுக்கலாமா வேண்டாமா? ஹலோ அத்த, பூமி பேசுற. வருண கோர்ட்லயே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சா அத்த, ஆனா ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க இருந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அப்படியா? நான் இப்போ வீட்டு வாசல்ல தான் அத்த நிக்கிறேன். நீங்க என் கூட வந்தீங்கன்னா நாம ரெண்டு பேரும் ஒன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வருண ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம். அத்த என்ன, அதெல்லாம் முடியாது, என்னால வர முடியாது. ஏன் அத்த? இத்தனை நாள் வருண் மேல தப்பான ஒரு பழி இருந்ததுனால வெளியே கூட நீங்க தலை காட்டாம இருந்தீங்க. ஆனா இப்பதான் வருண் நிரபராதின்னு கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சே. இனிமேயாவது தைரியமா என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க அத்த. வருண ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு கூட நீங்க வர மாட்டீங்களா? வருண் உங்க பையன். நீ முதல்ல போன் வை. என்ன மேடம் பிரச்சனை? வருண ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வர அத்தை வர மாட்டேங்கறாங்க, லைனை கட் பண்ணிட்டாங்க. கோர்ட்ல வருண் சார் ரிலீஸ் பண்ணதும் நீங்க உங்க அத்தைக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதா சொன்னீங்க? ஆமா. அப்ப ரொம்ப உற்சாகமா தான் பேசினாங்க, திரும்பவும் இப்ப டல்லா பேசுறாங்க. என்னன்னே தெரியல. என்னமோ குழப்பம் நடந்திருக்கு மேடம். அவங்க இன்னும் உங்க மேல வருத்தமா இருக்காங்களோ என்னவோ. நீங்க ஏன் வெளியே நின்னு போன் பேசுறீங்க? அதான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, தைரியமா வீட்டுக்குள்ள போய் பேசி உங்க அத்தைய சமாதானப்படுத்துங்க. இல்ல தமிழ், நான் திரும்பவும் வருணோட தான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன். அப்ப என்ன பண்றது மேடம்? அதான் எனக்கும் புரியல. வண்டியை கொஞ்சம் முன்னாடி நகர்த்துக்கப்பா. அத்த அத்த, எங்க கிளம்பிட்டீங்க? வருண ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வரலாத்த, வாங்க. நான் தான் வரலன்னு போன்லயே சொன்னல்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னத்த சொல்றீங்க? அப்ப வருண கூட்டிட்டு வர என் கூட நீங்க ஸ்டேஷனுக்கு வர மாட்டீங்களா? அதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்க முடியும்? தேவையில்லாம பேசி தொல்லை கொடுக்காத. அத்த அவங்க தனியா கார்ல எங்க போறாங்க மேடம்? அதான் தெரியல. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்களேன். சொல்லுங்க மேடம். அத்தை என்ன சொல்லிட்டு போனாங்க? வருண் சாரை கூட்டிட்டு வர்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறாங்களா? வீட்டுல யாரும் இல்ல, வீட்டை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கம்மா. சரின்னு நீங்க போங்க. என்ன மேடம் இது, நாம தானே கூப்பிட்டோம், அவங்க தனியா போறாங்க. அதான் எனக்கும் புரியல. கோர்ட்ல இருந்து நான் பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா பேசினாங்க. வருண நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லும் போது வாமான உற்சாகமா என்கிட்ட பேசினாங்க. அதுக்குள்ள ஏன் இப்படி மாறிட்டாங்க? அதுவும் நான் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராம அவங்க தனியாலா போறாங்க?
அத்தையே இப்படி பண்றாங்கன்னே தெரியல. சரி, லேட் ஆகுது மேடம், நாமளும் ஸ்டேஷனுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம். சரி வாங்க. அனுப்புறேன். ஓகே ஓகே, சரி சரி, நீங்க போன் வைங்க, நாங்க வரோம். வரட்டும் வரட்டும், நீ எவ்வளவு போன் அடிச்சாலும் நான் எடுக்க மாட்டேனே. இது எல்லாமே ஒரு பிளான் தானே? யோ, இன்ஸ்பெக்டர் அந்த ஏரியாக்கு தான் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, ஆனா அவசரத்துக்கு போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரியல சார். மார்க்கெட்ல ஏதோ கலாட் ஆவா, அங்கிருந்து தான் போன் வந்துச்சு. இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் தான் ஏன் போன் எடுக்க மாட்டாருன்னு தெரியல. சரி, போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்தா இந்த ஃபைல் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். வருணை ரிலீஸ் பண்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இதுல நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சு வருணை ரிலீஸ் பண்ணி அனுப்ப சொல்லுங்க, சரியா? நான் வேற டீமோட அங்க போறேன். சரி, ஓகே சார். சார், நீங்க ஸ்டேஷன்ல இருக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு பெரிய டிராமா போட்ட ஸ்கெட்ச்ல வசமா விழுந்துட்டீங்க. இனிமே வருண் மேட்டரை நான் பாத்துக்கிறேன். அண்ணா, கொஞ்சம் வேகமா ஸ்டேஷனுக்கு போங்க. ஓகே மேடம். எனக்கு தெரியல சார். மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.